நான் ஃபேன்ஸோடு இப்படி வந்து நின்றுட்டாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் கேள்விகள் கேட்பேன், அவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்க அப்படின்னா ஃபேன்க்ரேஸ் ஏரியாவில் போய் இந்த மேட்சை இன்னும் அட்டகாசமாக பார்க்கலாம். நத்தம் கிரவுண்டில் இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருக்குது. மக்களும் ரொம்ப ரம்யமானவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். உங்க பேர் சார்? முத்து. திண்டுக்கல் தானுங்களா சார்? மதுரையிலிருந்து இந்த கேம் பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன சார் அவ்வளோ ஒரு ஆர்வம், என்ன சார் கிரிக்கெட் மேல? கிரிக்கெட் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்காகவும் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, ஒரே நிமிஷம். உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல? சூப்பர். அவர் வந்து போன கேம் அட்டகாசமா விளையாண்டு நெல்லை ராயல் கிங்ஸை அப்படியே ஒரு விக்டரிக்கு கூப்பிட்டு போனார். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் விக்டோரியஸாக இருக்கணும்னு நான் வந்து இது சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் போய் ஜாலியாக ஃபேன் கிரேஸில் உட்காந்து இந்த கேமை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குத்து பரோட்டா. சரி, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையில் வந்திருக்கேன். அதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். எல்லாம் இல்லை, நாலு பேருமே கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம். வெறித்தனமாக பார்ப்பீங்களா? பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த டிஎன்பிஎல் மேட்சோட எத்தனாவது எடிஷன் இது? இது 7th எடிஷன். கண்டிப்பாவா? ஷூர். தப்பா சொன்னா இது வேற யாருக்கா குடுத்துட்டு வந்துருவேன். இல்ல இல்ல, 7th. ஓகேவா? நம்ம அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டாம்ல. அங்க இல்ல, எனக்கு தெரிஞ்சது நல்லா தான். சரி, ஓகே. இந்தாங்க ஃபாதர்ஸ் டே கிஃப்ட். கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்கீங்க. थैंक यू, थैंक यू. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் கிரேஸ்ல போய் உட்காரலாம். ஓகே, அங்க போய் உட்கார்ந்து ஜாலியா இருந்தாங்க.